ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனலில் ஆடி மாதத்தினுடைய பல சிறப்புகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆடி மாதத்திற்கே சிறப்பு சேர்க்கக்கூடிய ஆடி பதினெட்டை பற்றியும் ஆடி தபசை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கும் ஆடி தபசும் இந்த ஆண்டு ஒரே நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ஆடி தபசை பற்றி நாம் பார்ப்போம் அம்பாள் ஊசி முனையில் நின்று தபம் செய்து தன்னுடைய பிரார்த்தனையை இறைவனிடத்திலே தெரிவித்து அதற்கு இறைவன் செவி சாய்த்து காட்சி கொடுத்த நாள் அப்படின்னா இந்த ஆடி தவசு அப்படின்னா சொல்லணும் இன்றைக்கும் சங்கரன் கோவிலில் அதி விசேஷமாக நடைபெறக்கூடிய இந்த ஆடி தவசு திருநாள் இந்த ஆண்டு லாக்டவுன் காரணமாக ஆலயத்தோடு பூஜைகள்லாம் வந்து நடைபெறும் ஆலயங்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தவமான ஒரு நாளாக அம்பாள் காட்டியது நாராயணரையும் சிவனையும் ஒன்றாக பார்க்கணும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் அதில் எந்த பேதமையும் கிடையாது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு சேர காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்பாள் ஊசி முனையில் தவத்தை மேற்கொண்டு அதன் பலனாக இறைவன் சங்கர நாராயணராக காட்சி கொடுத்த திருநாள் இந்த அற்புதமான திருநாள் தான் சொல்லணும் இந்த இந்த நல்ல ஆண்டு ஆடி இணைத்து கொண்டாடப் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டூ இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருச்சு பொதுவாக ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா நம்மை வளப்படுத்தக்கூடிய நீரை நாம் வணங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா சொல்லணும் விவசாயத்திற்காக வரக்கூடிய காவிரியை மதித்து அந்த காவிரிக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக அதை வணங்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இந்த ஆடி பதினெட்டு விழா நமக்கு கொண்டாடப்படுகிறது எல்லா இடங்களிலேயும் வரக்கூடிய அந்த தண்ணீர் நாம் இப்ப காவேரி பெயர் வச்சிருக்கிறோம் காவேரி கங்கா யமுனா கோதாவரி நர்மதா இப்படி உலகம் முழு பயணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு நாம மரியாதை செலுத்தணும் இல்லையா அதனால தான் அந்த காலத்தில் வழிபடக்கூடிய மாற்றி தந்தார்கள் ஆற்றங்கரையில நாம கொண்டாடக்கூடிய இந்த விழாவை நாம மட்டும்தான் நன்றி தெரிவிக்கிறோமா அப்படின்னா இல்ல ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நம்பெருமாளே இந்த காவேரிக்கு சீர் செய்யறதுக்காக

அங்கே இருந்த அந்த காவிரியினுடைய அழகை மாலை வரைக்கும் ரசித்து பார்த்து கொண்டிருப்பாராம் பாருங்க இறைவனே வந்து இந்த காவிரிக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு இன்னைக்கும் அந்த விழா வந்து நமக்கு நடந்துட்டு தானே இருக்கு அப்போ காவிரியை வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் இந்த ஆடி பதினெட்டு திருநாள் இப்ப நம்ம வீட்டில் இதை வருஷந்தோறும் நாம் இருக்கிறோம் பதினெட்டாம் பெருக்குன்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறோம் இந்த நாளில் எதை செய்தாலும் அது பெருகும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடும் கூடாது புதிய தொழில் தொடங்குவதற்கு புதுசா எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி இந்த ஆடி பதினெட்டை பயன்படுத்திக்கலாம் சில பேர் வீடு கட்டுறதுக்கு நிலவாசல் வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டு வேலையிலேயே புதுசா ஏதாவது செய்யறதா இருந்ததுன்னா இந்த பதினெட்டை பயன்படுத்தலாமா இது ஆடி மாசம் ஆச்சு அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க ஆடி பெருக்கு தான் அதனால ஆடி மாதத்தில் எல்லா மங்கள காரியமும் நாம் செய்யலாம் அதுல இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் எது பெருகணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாம செய்யலாம் இப்போ வீட்டில எப்படி நாம சாமி கும்பிடுறது முந்தியெல்லாம் ஆத்தங்கரைக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ ஆறும் இல்லை எப்படியோ ஆத்துல தண்ணி இருக்கோ இல்லையோ கரையிலேயாவது போய் கொஞ்சமா ஓடுற தண்ணியிலயாவது கும்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ அதுக்கும் வழி இல்லை லாக்டவுன் வீட்டை விட்டு நாம வெளியில எல்லாம் எல்லா இடங்கள்லையும் மக்கள் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது அதனால இப்போ இந்த ஆண்டு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வீட்டில இருந்தபடியே நாம கும்பிடலாம் நம்ம வீட்டிலேயே நாம எப்படி கொண்டாடுறோம் அது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு எதன் வழியாக தண்ணீர் கிடைக்கின்றதோ அந்த தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்தை நாம் வந்து காவிரியாக பாவித்து வழிபாடு செய்யலாம் இது வீட்டில் கிணறு இருந்தால் அந்த கிணத்துக்கிட்ட இந்த பூஜை செய்யலாம் இல்லை வாட்டர் டேங்க் தாங்க இப்போல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த டேங்க்கு கிட்ட நாம் வந்து இந்த பூஜை செய்யலாம் இல்லைங்க அது ரொம்ப உயரமான இடத்துல இருக்குது அங்கெல்லாம் எங்களால் போய் பூஜை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டால் போட்டு அதில் ரெண்டு பூ போட்டுட்டீங்கனாலே காவிரியாக எழுந்தருள் எங்களுக்கு அருள் பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு நாம காவேரிக்கு என்னெல்லாம் வச்சு படைப்பமாக நிறைய கல்லவை சாதங்கள்லாம் செய்வாங்க ஆத்தங்கரைக்கு போகும்போது இப்பெல்லாம் அவ்வளோ செய்ய முடியலன்னா நம்மளால் என்ன முடியுதோ ஒரு ரெண்டு சாதமோ ஒரு சாதமோ செய்து பழங்கள்லாம் நாம் வாங்கி வச்சு பொதுவாக இந்த ஆடி பதினெட்டுக்கு தான் நாவர் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க ஆனால் இந்த நாவற்பழம் இப்போ கிடைச்சா வாங்கிக்கோங்க கிடைக்கலன்னா என்ன பழம் கிடைக்கிதோ அந்த பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு காப்பரிசி நாம் வந்து இன்னைக்கு செஞ்சு வைக்கணும் காப்பரிசி எப்படி செய்கிறது அப்படின்னு பெண்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா கவலையே படாதீங்க ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை பச்சரிசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதில் வெல்லம் எள்ளு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் பல்லு பல்லாக கீணி அதை வந்து அதில் போட்டணும் பொட்டு கடலை கொஞ்சம் வறுத்து போடுவாங்க இதை பாகா கிண்டி வைக்கிறவங்களும் உண்டு இப்படியே பச்சையாக வைக்கிறவங்களும் உண்டு காப்பரிசி அந்த காப்பரிசி அன்றைக்கி காவேரி அன்னைக்கு நாம் படைக்கணும் பழங்கள் இந்த காப்பரிசி அது இல்லாமல் கலவை சாதம் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு குறிப்பாக இந்த ஆடி பதினெட்டு நாம் தாலி கயிறு மாற்றிக்கிறதுக்கு உரிய நாளாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அடியன் வந்து இந்த மாங்கல்ய கயிறை மாற்றுறதுக்குன்னே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அது என்னென்னைக்கு மாற்றணும் எப்படி மாற்றணும் அப்படின்னு நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க அதுலேயும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு எப்படி மாற்றணுங்கிறத நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் இல்லைனா இந்த ஆண்டு நீங்கள் மாற்றணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை எப்படி மாற்றணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாற்றிக்கலாம் ஆகி தாலி பிரித்து கோக்குறது அப்படிங்கிற சடங்கே ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் வந்து பல பேருக்கு செய்வாங்க ஏன்னா இந்த நாள் பெருக்கான நாள் அதனால் தாலி கயிறு வந்து எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா மாற்றிக்கலாம் இல்லைங்க நாங்கள் வந்து இப்போ தான் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தான் நாங்க மாத்துனோம் அதனால இப்போ மறுபடியும் மாத்தணுமா நல்லா தான் இருக்கு அப்படின்னா நீங்க மாத்த வேண்டாம் என்ன பண்ணலாம்னா ஒரு மஞ்சள் சரடை எடுத்து கழுத்தில் கட்டிக்கிட்டு நாம கழுத்துல போட்டிருக்கிற தாலியை செயினா இருந்தாலும் சரி இல்ல கயர்லையா இருந்தாலும் சரி அப்படியே கழட்டி நல்ல தண்ணியில சுத்தமா கழுவிடுங்க சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே சுருட்டி நம்ம படைக்க வச்சிருக்கிறோம் இல்லையா அதோட அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே அந்த தாலிக்கு வச்சுட்டு ஒரு கண்ணி பூ அதுல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் நைவேத்திய பொருட்கள் செஞ்சிருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அதோட சேர்த்து வச்சு வீட்டுல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து நின்று காவேரி தாயை வழிபட்டு எப்படி பொங்கி புதுப்புணலாய் பெருகி இந்த பயிர்கள் வளர்றதுக்கு நீ அருள் புரியிறியோ அது மாதிரி இந்த உயிர்கள் தழைக்கவும் நீ அருள் புரியணும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் நீ அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கணவர் கையால் அந்த மாங்கல்யத்தை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு இப்போ கட்டியிருந்த அந்த கயிறை என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து பத்திரமாக வச்சுக்கலாம் திரும்ப இந்த மாதிரி கயிறு மாற்றிக்கும் போது அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க நாங்கள் கயிறே மாற்றிக்கிறோம் அப்படின்னா புதுசாகவே வந்து தாலியை புது பித்து கொள்ளலாம் இந்த மாதிரி இன்னைக்கு நாம செய்கின்ற போது அந்த மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதை வந்து ஆத்தங்கரையில தான் போய் நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த முறை போக முடியல அப்படிங்கிறதுனால வீட்டிலயே வந்து நாம இப்படி கும்பிட்டுக்கலாம் இந்த முறையும் இந்த ஆடி பதினெட்டு அன்று இந்த வழிபாட்டை மறக்காம நாம செய்யணும் இப்போ சில பேர் கேட்கலாம் எங்க கணவர் வந்து ஊரில் இல்லைங்க பக்கத்துல இல்லை வெளியூரில் இருக்கிறாரு நாங்கள் வேற இடத்துல இருக்கிறோம் அவர் கையால தான் இந்த தாலி கயிறை போட்டுக்கணுமா அப்படின்னா கணவர் பக்கத்தில் இருந்தால் போட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேற சுமங்கலிகள் கையால் வந்து நாம் அதை போட்டுக்கலாம் இல்லை யாருமே இல்லைங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நாமே வந்து அதை மாற்றிக்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது இந்த நாளில் எது வாங்கினாலும் பெருகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐதீகம் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து இருக்கு அதனால தான் இந்த ஆடி பதினெட்டுக்கு முளை கொட்டு அப்படின்னு ஒரு உற்சவமே வச்சாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமங்களில் மலையிலாம் வந்து அதை முளை கொட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நகரப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயத்திற்கு நெல் வந்து பெருகணும் என்ன விவசாயம் பண்ணுறோமோ அது பெருகணும் சோளம் கம்பு கேழ்வரகு எல்லா தானியங்களையும் என்ன பண்ணுவாங்க முளைப்பாரியாக போட்டு இந்த வச்சிருக்கிற வித்து சரியா இருக்கா இதை போட்டால் வளருமா அப்படின்னு ஒரு பரிசோதனைக்காகவும் அதை முதல்ல கடவுளுக்கு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் போடப்படக்கூடியதான் இந்த முளைப்பாரி அப்படி போட்டு பார்த்தா அது பெருகி வருகிற போதுதான் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு அதை கொண்டு போய் காவேரியில் சேர்த்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற தண்ணீரில் கொண்டு போய் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க அதனால இந்த நாள் ஒரு பெருகக்கூடிய நாள் எது வாங்கினாலும் இதுல பெருகம் இப்ப வாங்குற நிலைமையிலாங்க நாங்கள் இருக்கிறோம் எதுவுமே வாங்குற நிலைமையில இல்லையே இருக்கிறத வித்துறக்கூடாதேங்கிற நிலைமையில தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க அது வந்து புரியுது இருக்கக்கூடிய நாட்டின் சூழ்நிலையும் சரி காலத்தின் சூழ்நிலையும் நமக்கு ரொம்ப இறுக்கமான ஒரு நிலையில தான் இருக்கு அதனால கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு தங்கம் வாங்க முடியல வெள்ளி வாங்க முடியல பட்டு வாங்க முடியல அப்படிங்கிறவங்க எல்லாருமே கூட நம்ம வாங்குறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல்ல கல்லுப்பு அதுக்கப்புறமா மஞ்சள் அதுக்கப்புறமா சர்க்கரை அதை வந்து நீங்கள் வெள்ளமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வெல்லம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு அஞ்சு பொருள் நான் சொல்லியிருக்கேன் கல்லுப்பு மஞ்சள் வெல்லம் அரிசி பருப்பு அது பச்சரிசியாகவும் வாங்கிக்கலாம் அந்த அஞ்சு பொருட்களையும் நாம் அந்த அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாம் போய் வாங்கலாம் எங்கள் ஊரில் அன்றைக்கி கடை இருக்காதுங்க அப்படின்னா முதல் நாளே நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம படைக்க எல்லா பொருளும் வைக்கிறோம் பாருங்கள் அப்போ இதை எல்லாத்தையும் நாம் வச்சுட்டு ஏன்னா தானியங்களுக்காக இந்த அரிசி பருப்பையும் மற்ற மங்கள பொருட்களையும் அதோடு சேர்த்துக்கிட்டு இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு செழிப்பான ஆண்டாக இனிமேல் மாறணும் இனிமேல் இந்த நிலை எங்களுக்கு மாறணுங்கிறத உள்ள பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த பொருட்கள் அதுக்கப்புறமா நாம நம்முடைய உணவுப் பொருட்களோட சேர்த்து பயன்படுத்திக்கலாம் அதனால தங்கம் வாங்க முடியலையே வெள்ளி வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இந்த உணவு பொருட்கள் இப்பல்லாம் சாப்பிடுறதுக்கு வழி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு பலரின் வாழ்க்கை மாறி போய்விட்டது அதனால அன்றாட உணவுக்கு பஞ்சம் இல்லாத காவேரி தாய் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த பதினெட்டு அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து செய்யலாம் இந்த ஆண்டு ஆடி பதினெட்டை நாம் நம்முடைய வீட்டில இருந்தே எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத பத்தி நாம பார்த்தோம் பொதுவாக காவேரி கரையே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் ஏன்னா விளக்கேற்றி அந்த தண்ணீரில் அந்த விளக்கை பெண்கள் விட்டுட்டு அந்த கரையோரத்தில் குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு கணவனோட மகிழ்ச்சியாக உட்காந்து பேசுகிறது உற்றார் உறவினர்களோடு பேசுகிறது இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு சூழலில் ஒரு ஆற்றங்கரையில் நாம் செய்து கொண்டிருந்த இந்த விழா வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த ஆண்டு எல்லாருமே இதை நாம் வீட்டில் செய்வோம் அடுத்த ஆண்டு இந்த நிலை மாறி அடுத்த ஆண்டு இன்னும் காவேரி தாய் நமக்கு பொங்கி பெருகி புதுப்புணலாக அவள் நமக்கு காட்சி கொடுத்து அவளுடைய மடியிலேயே இந்த பூஜையை நாம் செய்வதற்குண்டான அருளை நமக்கு அடுத்த ஆண்டு வழங்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்க நம்ம வீட்டில் கொண்டாடி மகிழலாம் இது போன்ற பல நல்ல தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிய வணக்கமும் விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்